கல்லூரி மாணவர்களுடைய பயோ சோசியோ சைக்கோ டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நியூட்ரிஷன், ரெண்டாவது வந்து க்ரோத் அண்ட் செக்ஸ் ஹார்மோன், மூணாவது வந்து ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், நாலாவது வந்து ரோல் ஆஃப் பியர் குரூப், அப்புறம் டீச்சர்ஸ், அஞ்சாவது வந்து ரோல் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ் இன் த ஃபேமிலி, அதாவது பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ரோல். அதுக்கப்புறம் ஆறாவது வந்து சோஷியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், இதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக இன்றைக்கி பார்ப்போம். அதை எப்படி வந்து நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது சம்மந்தமாக சிந்திப்போம். இப்போ சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது பல்வேறு காம்பனன்ட்ஸை கொண்டது. முதல்ல வந்து அவங்க எங்கேருந்து வராங்க, ரூரல் ஏரியாஸ்லேருந்து வராங்களா அர்பன் ஏரியாவிலேருந்து வராங்களா அப்படிங்கிறது ஒன்று. அப்படியே அவங்க வர்றது ஒரு அர்பன் ஏரியா இருந்தாலும் அந்த அர்பன் ஏரியாவிலேயே அவங்க எந்த மாதிரி இடத்துலேருந்து வர்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் பார்த்ததில் சில இடங்களில் வந்து இந்த அதாவது ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும், நல்ல ரோடு இருக்காது, நல்ல குடிநீர் இருக்காது, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்காது, ஒரு க்ரௌடட் பிளேஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம்போக்கு லேண்டில் ரொம்ப ஒரு க்ரௌடடாக இருப்பாங்க, ஒரு மழை வந்துச்சுன்னா உடனே ஃப்ளட்டிங் ஆயிரும், அந்த பகுதி தான் வந்து ஒரு திடீர்னு சம்மரில் பார்த்திங்கன்னா தீக்கு இரையாகும். இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வராங்களா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காம்பனண்ட். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய லைஃப் ஸ்டைலையும் அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பிஹேவியரும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய ஒரு லைஃபையும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு லைஃபையும் எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அவங்களுடைய பயோ சோஷியோ சைக்கோ டெவலப்மெண்ட்டை ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வளரக்கூடிய சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கூட பல நேரங்களில் நம்மளுடைய ஃபிலாசபியை வந்து டிட்டர்மின் பண்ணும். டார்வினுடைய அந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், அது வந்து ஃபஸ்ட்டு வெளிவந்த உடனே அதை வந்து கார்ல் மார்க்ஸ் படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் ஏஞ்சல்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த டார்வின்னு ஒருத்தர் வந்து ஒரு தீசிஸ் கொண்டு வந்திருக்காரு, இந்த தீசிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இது நம்முடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும் போல் இருக்குது, தோ இட் இஸ் ரிட்டன் இன் க்ரூட் இங்கிலீஷ் அப்படிங்கிறாரு. உண்மையிலே டார்வின் எழுதுனது வந்து நல்ல இங்கிலீஷ் தான், பட் அந்த அவருக்கு அப்படி தோணியிருக்கு, அந்த மாதிரி எழுதுகிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து டார்வினுடைய கான்செப்ட். அதை அவர் இந்த மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன்லேருந்து தான் டிரைவ் பண்ணுறாரு. இப்போ இது வந்து ஒரு ஜங்கிள் ராஜ். இந்த ஜங்கிள் ராஜ்யத்தில் என்னென்னா சக்தி வாய்ந்தது தான் வந்து தாக்கு பிடிக்கும், தகுதி வாய்ந்தது தான் தாக்கு பிடிக்கும். அதனால் அந்த ஜங்கிள் ராஜ்யத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் ராஜ்யத்துலேயும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கார்ல் மார்க்ஸ் வந்து எங்கெல்ஸ்க்கு எழுதியிருப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி வந்துருச்சு. இப்போ நம்ம எதுக்கும் சப்சிடி கொடுக்கறதில்ல, எதையும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, உலக நாடுகளுடைய எல்லா பொருட்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம், எது சீப்போ அது விற்கட்டும், எது மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ அது விற்கட்டும், எது தகுதியானதோ அது தாக்கு பிடிக்கட்டும், நாம் எதையும் ஆர்டிஃபிஷியலாக சப்போர்ட் பண்ண வேணாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து டேக்ஸ் பண்ண மாட்டோம், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து சாக் பீஸ் வாங்குறாங்க அப்படின்னாக்க ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியும் கொடுக்குறாங்க, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியும் கொடுக்குறாங்கனாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நேச்சுரலாக இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தால் கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், ஏன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பல பேருக்கு வேலை வாய்ப்பு தருது. இப்போ இன்கம் டேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. இப்போ வந்து ஒரு யூனிட் வந்து ஹேண்டிகேப்டு பீப்புளையே வச்சு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளையே வச்சு அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் உண்டு. இந்த மாதிரிலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சோஷியல் ஈக்குவிட்டி இருக்கும், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது ஏற்படும், சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இந்த மாதிரிலாம் நம்ம கடைபிடித்தோம். இப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரிஃபரன்ஸு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அந்த டெண்டர் ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அல்லது இந்த பொருளை வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் ஆக்ட், யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம், L1 தான் கொடுப்போம். ஏன்னா வந்து அவங்க
தே ஷுட் பி வெல் எக்யூப்டு டு பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ். அப்போ தகுதியானது தான் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது தான் இன்னித்திய நாம்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ மார்க்கெட் இக்கனாமி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கல் ராஜ் மாதிரி தான் அது. அது எது வந்து தகுதி வாய்ந்ததோ அது தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, கார்ல் மார்க்ஸினுடைய லைஃப்பை வந்து அவருடைய ஃபிலாசபியை வந்து அவருடைய சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் டிட்டர்மின் பண்ணுது. சரி, ஏஞ்சல்ஸ் ரொம்ப பணக்காரர், ஆனால் அவருக்கு ஏன் டிட்டர்மின் பண்ணது? அவர் சின்ன வயசில் போகிறாரு, தன்னுடைய ஃபேக்ட்ரியை பார்க்குறதுக்காக போகிறாரு, கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. நான் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, இன்னும் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க, இந்த மிஷின்லாம் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கே, இதில் கையை வச்சா கை போயிடும் போல் இருக்கே அப்படின்னு. உன்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா, அதெல்லாம் அவங்களுடைய விதிப்பா, அதை நாம் என்ன பண்ண முடியும், அதை மாற்றுறது கஷ்டம், மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் என்ன, நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அதனால் அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே அதை மாற்றணும் அப்படிங்கிற அந்த சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டில் அவர் வந்தார். ஸோ ஒரு இன்சிடெண்ட் வந்து பாசிட்டிவான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம், நெகட்டிவான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். இப்போ எந்த என்விரான்மெண்ட்லேருந்து வராங்க, அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிறோம், அந்த ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த பசங்க எப்படி வளருவாங்க, இது வந்து இப்போ ஒரு விதமான ஸ்டடி. இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கே போகாமல் இருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க. முன்ன எப்படி சாப்பிட்றாங்கனாக்க, அவங்க மூதாதையர்கள் வந்து சொத்தெல்லாம் சம்பாரித்து வச்சுருப்பாங்க, அப்பப்போ ஒரு சொத்தை விற்றுருவாங்க, அந்த மாதிரி விற்று அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கலாம். இன்னொரு குரூப் என்னென்னா, சொத்தை அப்படியே வச்சுட்டு ரெண்டல் இன்கம்லேயே வாழ்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கேட்டால் என்ன, எப்படி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டல் இன்கம் வருதுங்க அப்படிம்பாங்க. ரெண்டல் இன்கம் ஒரு 30-40,000 வரும், அதை வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மாதம் மாதம் போய் அந்த ரெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டீ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வருவாங்க. இதுதான் வந்து வேலை. இப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்லேருந்து வரவன் என்ன மாதிரி அவனுடைய மனநிலையை வளர்த்துக்குவான்? இந்த பையன் என்ன நினைப்பான், வாழ்க்கையில் எதுவுமே பண்ணாமல் ஜாலியாக இருக்கிறது தான் லைஃப் போல் இருக்கு போ அப்படின்னு அவன் நினைப்பானா இல்லையா? ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சோம்பேறியாக இருக்கிறதா பார்த்தா அவனுக்கு எந்த மாதிரி மனநிலை வரும்? இதே வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு எல்லா இடத்துலையும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு பையன் வந்தால் எப்படி இருக்கும்? சரி, அவளை சுற்றி இருக்கிற சொசைட்டி, இப்போ வந்து நாம் இருக்கிற சொசைட்டி, நாம் வளர்கிற சூழ்நிலை, அந்த ஹேபிடேட், அது ஒரு காலனியில் இருக்கும், அந்த காலனியில் எல்லாமே படித்தவங்களாக இருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து நாம் உருவாகிறோம் அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அப்போ ஒரு சந்தேகத்தை கேட்கறது ஈஸி. இப்போ வந்து ஒரு தகவல் தெரியணும், நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ்னு நினைக்கிறேன். அந்த காலனியிலேயே ஒரு 4-5 பேருனுடைய பசங்க ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே கேம்பிரிட்ஜ்லேயே படிப்பாங்க. அப்போ நான் போய் என்னென்ன ஈஸியாக அவங்கள கேட்டு எப்படி அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது இதெல்லாம் சின்ன ஒரு ஸ்பார்க்ஸ் தான் நான் சொல்கிறது. அது சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ், வீட்டில் இருக்கிற மற்றவங்க, அப்புறம் வந்து அவங்க எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அப்புறம் வந்து அவங்க எந்த ஹேபிடேஷனில் இருக்காங்க, அப்புறம் எந்த ஸ்கூல்லேருந்து படித்து வராங்க, இது எல்லாமே வந்து டிட்டர்மின் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து சும்மா அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்காக சிவில் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு டைம் போய் பார்த்தப்ப அங்கே பார்த்திங்கன்னா எல்லா பசங்களுமே ஏதாவது ஒன்றுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. த என்டையர் அட்மாஸ்ஃபியர் இஸ் சர்சார்ஜ்டு வித் த காம்படிட்டிவ் ஃபெர்வர், அந்த மாதிரி ஒரு சூழல். எல்லா கிளாஸஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸு, டிபேட்ஸு, கேன்டீனில் உட்காந்துக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறாங்க, டாக்ஸேஷன் பாலிசியை பற்றி விரிவாக பேசுகிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபுட் பில்னாக்க, ஃபுட் பில்லை பற்றி விரிவாக பேசுகிறாங்க, லோக்பால்னால் லோக்பாலை பற்றி விரிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி பசங்க உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அதே வந்து நாம் ஒரு காலேஜ் எடுத்துக்கிறோம், அந்த காலேஜ் சீனரியில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்த படத்தில் எது நல்லா ஓடும், எதுக்குள்ள வசூல் அதிகமாகும் அப்படின்னு பேசுகிற ஒரு காலேஜையும், ஃபுட் பில்லில் உள்ள அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காலேஜையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எது என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கு?
இப்போ பசங்களுக்கு பாஸ் இருக்குது, சாகித்ய அகாடமி லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிச்சுட்டு வராங்க. அது ஒரு சூழலை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி போய் முத நாளே முத ஷோ பார்த்துட்டு வரணும் படத்தை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும், இந்த சோசியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டையும் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு பேன் பண்ண புக்கை ஒரு பையனுடைய டேபிளில் பார்த்தேன் நான். எப்படின்னு நான் சொன்னேன், பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து சில கைட்ஸு சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுக்கு 250 ரூபா இருக்கும், டெல்லியில் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கும். ஆக இவன் ஒரு கிரைடு வாங்குகிற பணத்தில் அவன் 2 கிரேடு வாங்குவான். கொஷின் பேப்பர்ஸ்லாம் முன்னாடியே கிடச்சிரும், கொஷின் பேங்க்லாம் முன்னாலே கிடச்சிரும். முந்தறது தானே, அறிவை பொறுத்த வரைக்கும் முந்தறது தானே முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சதை விட நான் ஒரு நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டேன்னா நான் அறிவாளியாக கருதப்படுவேன். நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதை ஏதோ பிறந்த பேருந்து தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது தான் என்னுடைய ஒரு நேக். இதுதான் நிறைய பேர் கையாளுகிற நேக். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த பயோசோஷியல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த பயோசோஷியல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது. இப்போ ஒரு காம்படிஷன், இந்த காம்படிஷனில் வந்து எல்லாருமே வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு ரன்னிங் கற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஸ்டாண்டர்டை எதை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணுறான், வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாதிரி அவனுடைய போட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் உயரமாக ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்போ நான் முயற்சி எடுக்கலான்னு கூட என் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு வருவேன்னா அதுக்கப்புறம் நான் ஏன் படிக்கணும், படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ ஒரு சிங்கம் துரத்துதுன்னா மான் வேகமாக ஓடும். ஒரு சிங்கம் துரத்துது அந்த மான் நிச்சயமாக வேகமாக ஓடினா தான் தப்பிக்க முடியும். அதனால் அது சிங்கத்தை விட வேகமாக ஓடும். இப்போ சப்போஸ் அந்த சிங்கத்தை நொண்டியாக இருக்கிற ஒரு நாட்டு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் வந்து அடிப்பட்ட ஒரு நாட்டு நாய் துரத்துது, அப்போ அந்த மான் என்ன பண்ணும், அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். ஏன்னா இதுக்கு இந்த வேதம் போதும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிவிடும். கொஞ்சம் தூரம் ஓடிட்டு பின்னங்காலே ஒரு எட்டி வச்சிச்சுன்னா நாட்டு நாய் கீழே சுருண்டு உளுந்துரும், முடிஞ்சு போச்சு அதோட. அதனால் என்னென்னா எல்லோரும் எவ்வளோ வேகமாக ஓடுறாங்களோ அந்த இடத்துல, எந்த இடத்துல ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல நம்மையும் அறியாமல் நம்முடைய அந்த மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் உயரமாகிக்குது. நம்ம உடம்பு எப்படின்னாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுது. இப்போ நாம் வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு நம்மளை அறியாமல் என்ன பண்ணுதுனாக்க கொஞ்சம் வார்ம்த்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ஒரு சூடான பிரதேசத்துக்கு போனோம்னா என்ன ஆகுது, நிறைய வேர்க்குது, பெர்ஸ்பிரேஷன் ஆனதுனால உடம்பு கூல் ஆகுது. அது மாதிரியான ஒரு சிஸ்டம், உடம்பு மட்டும் இல்லை மனசும் அந்த மாதிரி தான். ஒரு ஸ்டிஃபான காம்படிஷன் இருக்கிற இடத்துல நம்மளை அறியாமல் வந்து வி வில் எக்யூப் அவர் செல்ஃப். அதனால் இந்த சோஷியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ சோஷியல் என்விரான்மெண்ட்டை பற்றி நான் சொன்னேன். இப்போ இந்த கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், இந்த கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டுங்கிறது என்ன, ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு பர்டிகுலர் சொசைட்டியில் என்ன மாதிரியான கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, சில இடங்களில் போனீங்கன்னா அந்த வீட்டில் வந்து சாப்பிடாமல் உங்களை விட மாட்டாங்க. சாப்பிட்றதுங்கிறது மஸ்ட்டு. ஃபஸ்ட் எடுத்த உடனே சில வீடுகளில் போனால் தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லையோ தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க நம்கீன் அப்படிம்பாங்க, ஒரு 4-5 விதமான தின்பண்டங்கள் ஸ்வீட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு சின்ன தட்டு வச்சுருப்பாங்க, அது சின்ன தட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கணும், புல் தட்டையும் எடுத்தீங்கன்னா அது தப்பு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்பாங்க. யார் வந்தாலும் அந்த மாதிரி கொடுக்கறது அவங்களுடைய பழக்கம். இப்போ ஒருத்தன் வரான், அவனை நல்லா சாத்துணுன்னா கூட ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு அப்புறம் சாத்துவாங்க. இதை வந்து அவங்களுடைய பண்பாடு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சில இடங்களில் போனீங்கன்னா ஸ்வீட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ கல்கத்தாவெல்லாம் போய் நீங்கள் யார் வீட்லேயாவது போய் தண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு தான் தண்ணி கொடுப்பாங்க. வெறும் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ ஏழை வீட்டில் போய் நீங்கள் தண்ணி கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, ஸ்வீட் இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையாவது கொடுத்துட்டு தான் தண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர். இப்போ சில இடங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு மோரோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான். இப்போ கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு மோர் கொடுப்பாங்க அல்லது பழம் கொடுப்பாங்க, அது வந்து அவங்களுடைய கல்ச்சர். சில பேர் இடங்கள்லாம் எப்படின்னாக்க வாசல் வரைக்கும் வந்து வணக்கம் வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு மரியாதை. வாசல் வரைக்கும் வந்து வாங்க,
வாங்கன்னு கூப்பிடுறதே சில சில பேருக்கு தெரியாது. அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டே வாங்க அப்படி இருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. வாங்க 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 அப்படின்னு ஒரு நாலு முறை சொல்லலைனாக்க கோச்சுக்குவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். சில இடங்களில் எங்கள் ஊர்லலாம் அவர் தான் வந்துட்டாரே அப்புறம் என்ன நான் கூப்பிடுறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வந்தால் எல்லோரும் வெளியே வந்து வாங்க 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 வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். சின்ன பையன் கூட வந்து வாங்க மாமா அப்படிமா எப்படி அது ஒரு கல்ச்சர். சில இடங்கள்லாம் எப்படின்னாக்க கன்னத்தில் ஓங்கி ஒரு அற விடுவாங்க அது ஒரு கல்ச்சர். சில ஊரில் வந்து கன்னத்தில் ஓங்கி ஒரு அற விடுறது ஒரு கல்ச்சர். சில இடங்கள்லாம் மூக்கை உரசிக்கிறது ஒரு கல்ச்சர். மூக்கு ரெண்டு பேர் மூக்கு இப்படி இப்படி உரசிக்குவாங்க அது ஒரு கல்ச்சர். எஸ்கிமோஸ்லாம் இப்படி மூக்கு உரசி தான் வெல்கம் சொல்லுவாங்க. அங்கே போனால் நீங்கள் மூக்கு க்ளீனாக வச்சுக்கலனா அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், அவன் க்ளீனாக வச்சுக்கலனா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சில இடங்களில் கை கொடுக்கறது ஒரு முறை, ஒரு முறை கை கொடுக்கறது. சில இப்போ ஃப்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நாலஞ்சு முறை இப்படி பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையை. அதுக்கப்புறம் நீங்களாக கஷ்டப்பட்டு கையை விடுவிக்கணும் அந்த மாதிரி கையை வந்து அது ஒரு கல்ச்சர். இதெல்லாம் வந்து ஒரு கெஸ்டர்ஸ் தான். இதை தவிர கல்ச்சருங்கிறது என்னென்னா எப்படி நடந்துக்கிறது, எப்படி மரியாதையை நடந்துக்கிறது, எப்படி கூப்பிடுறது, எந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா அவங்களாம் ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க. ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா கூட ரொம்ப மரியாதையாக சொல்லுவாங்க. இந்த சென்னை மாதிரி கிடையாது. சென்னையில் ஒருமை பன்மைக்கெல்லாம் வித்தியாசமே கிடையாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. மரியாதையாக வந்து எல்லாரையுமே வாங்க போங்க, சின்ன பசங்க போனாங்க ஏனுங்க அப்படின்னு கேட்டு மரியாதையாக பேசுவாங்க. இது ஒரு விதமான ஒரு கல்ச்சர். அப்புறம் ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கிறாங்க, அப்பா அம்மா வந்து எப்படி நடந்துக்கிறாங்க குழந்தைங்கள. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அப்பாவை வந்து சில குடும்பங்களில் வந்து வாங்கன்னு கூப்பிடுறது தான் மரியாதை, அம்மாவை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா வா போன்னு கூப்பிடுறது இருக்குது. என்னென்னு கேட்டால் அப்பா அம்மா மேலே எங்களுக்கு உரிமை அதிகம் அப்படிம்பாங்க. இப்போ என்னென்னா இந்த அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு கூப்பிடுற பசங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களும் அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவோம். இது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி வரும். சில இடங்கள்லாம் போனீங்கன்னா அப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க, அப்புச்சி என்ன பண்ணுறாங்க அப்புச்சி அப்படிம்பாங்க. அண்ணாங்கிறத அண்ணாச்சி அப்படிம்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாருமாங்க அப்பாருமாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் கூப்பிடுறதுல கூட பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு போடுறதில், உபசரிக்கிறதுல, இதுலேயும் வந்து நிறைய. இப்போ பார்த்திங்கன்னா அந்த செட்டிநாடு பகுதியிலுமே இலையே ரொம்ப நீளமாக இருக்கும். ஒரு 20-25 காய்கறிகள் வச்சு அவங்க பண்ணால் தான் அது ஒரு அது அப்படி போட்டால் தான் சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி ஒரு சில இடங்களில் அந்த பழக்க வழக்கங்கள் உண்டு. இது சாப்பாடு, ஹாஸ்பிட்டாலிட்டி, மரியாதை, எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, இதெல்லாம் நம்மளை அறியாமல் என்னென்னா நம்ம மனசில் வந்துடும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எப்படி ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற வரும்போது ஒரு கடன் வாங்கியாவது நம்ம அதை இதில் தான் படிப்போம், சங்க இலக்கியத்தில் படிப்போம். விருந்தோம்பல் அப்படின்னு படிக்கும்போது பார்த்திங்கன்னா முன்பின் தெரியாத ஆளுங்களை வரவேற்கிறதுக்காக யாராவது உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுவார்னா அந்த பாணர் வந்து தன்னுடைய யாழை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்து அந்த இதில் அவங்களுக்கு அரிசியெலாம் வந்து சாப்பாடு போடுவார். போர் வீரன் அவனுக்கு எதுவுமே இருக்காது, அவன் என்ன பண்ணுவான் ஈட்டியை போய் அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வரான். நம்ம ஊரில் ஈட்டிக்காரங்கிட்ட தான் அடகு வைக்க முடியும், இவர் ஈட்டியவே போய் அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இப்படிலாம் இருக்கும்போது என்னென்னாக்கா அந்த கல்ச்சர் என்ன கல்ச்சர்னால் நாம் பசியோடு இருந்தாலும் மற்றவங்க பசியோடு இருக்கக்கூடாது, வர்றவங்கள நம்ப நல்லா உபசரிக்கணும். இது ஒரு மாதிரியான கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெஸ் பேட்டர்ன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் உடுத்தணும், வெளியே வரும்போது இந்த மாதிரி உடுத்தணும். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே வரும்போது வேறு மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேறு மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்கும், கல்யாணத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு அதிகமாக சில கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வந்து பிக்கரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்னே சொல்லக்கூடாது, பன்றின்னு சொல்கிறது வந்து சில மதங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் என்னென்னாக்க அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸில் உணவு, உடை, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த சோசியல் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சில இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் சில கம்யூனிட்டி இருக்குது என்னென்னா பகலில் வந்து மனைவியும் கணவனும் பேசக்கூடாது, ஒரே வீட்லேயே இருந்தால் கூட
மனைவி கணவனோடு பேசுவது வந்து ப்ராஹிபிட் செய்யப்பட்டிருக்கு அந்த கம்யூனிட்டியில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெளியே வந்து ஆண்களோட உட்காந்து பேசாத சில ஊர்கள் இருக்குது, சில கிராமங்கள் இருக்குது, அங்கே வந்து வெளியே வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த சோசியல் என்விரான்மெண்ட், இப்போ வந்து சில சொசைட்டியில் பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா லிபரேட் ஆகி வெளியே போகிறது, பேசுகிறது, பங்கெடுத்துக்கிறது, சமமாக நடத்தப்படுகிறது, இதெல்லாம் பார்க்கலாம். சமமாக நடத்தப்படுகிற இடங்களில் தவறுகளுமே நடக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. எந்த இடத்துல வந்து சுதந்திரம் அளிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் கட்டுப்பாட்டோட தான் மக்கள் இருக்கிறார்கள், அதுதான் ஒரு விந்தை. எங்கே சுதந்திரம் தராங்களோ அங்கே நம்மளுக்கே வந்து நாம் விதிக்கிற கட்டுப்பாடு தான் எல்லார் விதிக்கிற கட்டுப்பாடை விட உயர்ந்தது. நம் இதயத்தில் இருக்கிற வேத புத்தகம் தான் வெளியில் இருக்கிற வேத புத்தகத்தை விட முக்கியம். நம்ம இதயத்தில் என்ன நாம் வச்சுக்கிறோம், வாட் கைண்ட் ஆஃப் மாரல் கோட் தட் வி ஹேவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படின்னா லிபரேட் ஆன சில பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஷில்லாங் மாதிரி இடத்துக்கெலாம் நாங்கள் போகும்போது பார்ப்போம், மேகாலயாலாம் என்னென்னாக்கா இன்னமும் மேட்ரியாக்கல் சிஸ்டம் தான், அங்கே பெண்கள் தான் கடையை நடத்துவாங்க, அவங்க தான் பொருளாதாரத்தை பார்த்துக்குவாங்க, இதெல்லாம் இன்னமும் அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்க முடியும். அப்போ இந்த சோசியல் என்விரான்மெண்ட், இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள், நிறைய பேர் படித்த ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு மாணவனுக்கும், அதே மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு ஹைஃபையான ஸ்கூல், ஒரு ஒரு சில ஸ்கூல் இருக்குது, இப்போ டூன் ஸ்கூல் ப்ராடக்ட்டுன்னு எல்லாமே நல்ல எல்லா விதமான படிப்பும் சொல்லித் தருவாங்க, ஸ்விம்மிங் சொல்லித் தருவாங்க, ஃபோட்டோகிராஃபி சொல்லித் தருவாங்க, பெயிண்டிங் சொல்லித் தருவாங்க, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லித் தருவாங்க, இந்த மாதிரி நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, சின்ன வயசுலேயே பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த பசங்க வராங்க. இப்போ அவங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், இங்கே வந்து ஒரு தூரத்தில் இருந்து ஒரு பையன் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு அவனும் அந்த காலேஜில் வரான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே படிப்பை படித்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பயோ சோசியோ சைக்கோ என்விரான்மெண்ட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இதை வந்து நம்ம மனசில் கொள்ளணும். இது இந்த ஃபேக்டர்ஸை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறது, இது ஒரு லிமிட்டேஷனா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எளிங்க நாயகன் பட்டியில் ஃபஸ்ட்டு பேசினவர் தான் காமராஜர். அங்கே தான் அவருடைய ஃபஸ்ட்டு பேச்சு அவர் சொல்கிறார். அப்போ பேசிட்டு அவர் சொல்கிறார், நான் ஆடம்பரமாகலாம் பேச விரும்பலை, என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்டித நேரு வரும்போது காமராஜர் வந்து வெளியப்படுத்திருக்கிறாரு, காமராஜருடைய குரட்டை ஒலியை தாங்க முடியல நேருவால், அதனால் நேரு வந்து சொல்லார் முதல்ல இவரை கொண்டு போய் எங்கேயாவது படுக்க வைங்க, இல்லைனா நான் இந்த இடத்துல தூங்கவே முடியாதுங்கிறார். அப்படி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தவர் காமராஜர். ஆனால் அந்த தொண்டருக்கு தான் உயிரோடு இருக்கும்போதே வந்து சிலையை திறந்து வச்சார் பண்டித நேரு. அப்போ என்ன சொன்னார்னா, நான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலையை திறப்பதில் சம்மதம் இல்லாதவன் தான், ஆனால் காமராஜர் மாதிரி மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு தலைவருடைய சிலையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு வர முடிஞ்சது காரணம் என்னென்னா டிசிப்ளின், உழைப்பு. நீங்கள் எந்த சோசியல் என்விரான்மெண்ட்டில் இருந்து வேணால் வரலாம், அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு தடை. அந்த தடையவே நினச்சிக்கிட்டு நாம் வந்து சுருங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம படிக்காத ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால நாம் வந்து படிக்கவே கூடாதுன்னு இல்லை, அல்லது நம்மளால் நல்லா படிக்க முடியாதுன்னு இல்லை, நம்ம ஃபேமிலியில் யாருமே இங்கிலீஷ் பேச முடியல, பேசலை, இங்கிலீஷ் படிக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கிலீஷே படிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நம்மளால் முடியும். அதுக்கு என்னென்னா நம்ம மனத்தடையை உடைத்து எறியணும், அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். ஆக உழைப்பின் மூலம் கற்றுக்கொள்வது ஒன்று, ரெண்டாவது நம்மை பார்த்து கற்றுக்கொள்வது உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கேன், எப்படி சாப்பிட்றது, எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக சாப்பிட்றது, எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் அதிக நாளே ஆகாது. ஒரு 10 நாளில் கற்றுக்கலாம். எப்படி டைக்கு நாட் போடுறதுங்கிறத 10 நாளில் கற்றுக்கலாம், எப்படி ஒரு கோட் போடுறதுங்கிறத 10 நாளில் கற்றுக்கலாம், எப்படி வந்து ஒரு ஃபோர்க்கில் சாப்பிட்றது, எப்படி ஒரு நுனிநாக்கில் பேசுறது, எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, எப்படி உட்காருறது, எப்படி கம்பீரமாக உட்காருறது, இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப தேவையே இருக்காது, இதெல்லாம் ரொம்ப எளிதில் கற்றுக்கலாம். ஆனால் முக்கியமானது என்னென்னா இந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட், இந்த கல்ச்சருங்கிறத நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு இதை வச்சு சொல்லலை, நம்முடைய ஓவரால் பிஹேவியர். நம்முடைய ஓவரால் பிஹேவியர் வந்து 3, ஏபிசி. இதுதான் ஏன்னா அப்பியரன்ஸ், பீனா பிஹேவியர், சீனா கர்டியஸ், கர்டசி, 4வது டியும் ஒன்று போட்டுக்கோங்க, டெக்கோரம்.
இப்போ இந்த ஒரு ஒரு ஃபோரம் இருக்குது, அந்த ஃபோரமில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். இப்போது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பிரசிடெண்ட் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு, பிரசிடெண்ட் சார்பில் கொடுக்கப்படுற பார்ட்டி உண்டு. இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து பிரசிடெண்ட் சார்பில் ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. அப்போ டெல்லியில் நாங்கள் இருந்தபோது கனிஷ்கான்னு ஒரு ஹோட்டலில் கொடுத்தாங்க. அந்த இடத்துல எப்படி சாப்பிட்ணுங்கிறதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குது. பொதுவாக அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்பியரன்ஸுங்கிறது வந்து உடனே அழகாகிறதுன்னு இல்லை, எல்லோரும் பியூட்டி பார்லருக்கு போய் அழகாகிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்பியரன்ஸுனால் நீட்டாக இருக்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்கிறது, எல்லாருமே அழகு தான். ஆனால் என்னென்னா, சில பேர் வந்து தன்னை ப்ராப்பராக க்ரூம் பண்ணிக்கிறது இல்லை. அந்த ப்ராப்பர் க்ரூமிங், ப்ராப்பரான ஷர்ட், ப்ராப்பரான பேண்ட், ப்ராப்பரான சாரீ, ஒரு டெக்கரத்தோட போட்டுக்கிறது. அது ரெண்டாவது பிஹேவியர். பிஹேவியர் என்னென்னா ஒரு பொலைட்னஸ், ஒரு ஜென்டில்னஸ். ஒரு இடத்துல ஒரு பழகும்போது ஒரு க்ரூடாக இல்லாமல், ஒரு ரூடாக இல்லாமல், ஒரு அன்பாக, ஒரு பாசமாக, ஒரு நேசமாக பழகிறது, பொலைட்டாக பழகிறது. கர்டசிங்கிறது என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஒரு தன்மையாக கேட்குறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுடைய குவாலிட்டி, உங்கள் குவாலிட்டியை ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நாம் எந்த விதமான சோஷியல் என்விரான்மெண்ட்டில் இருந்து வந்தாலும், கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நாம் நம்ம மேன்மைப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தோமானால், மற்றவர்களைப் போல நம்மையும் தகுதிப்படுத்தவர்களாக ஆக்கி கொள்ள முடியும். அப்போ நம்ம வந்து எந்த காலேஜில் படித்தாலும், நாம் வந்து அந்த காலேஜ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டு நம்முடைய படிப்பிலும் சிறந்து விளங்கலாம், பண்பிலும் சிறந்து விளங்கலாம். மற்றவர்களிடமிருந்து எவையெல்லாம் மேன்மையானவையோ அவற்றை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய அடிப்படையான சில செய்திகளையும், அடிப்படையான சில குணங்களையும் எப்போதும் விட்டு கொடுக்காமல் அவற்றை போற்றி பாதுகாப்பதோடு, மற்ற இடங்களிலிருந்து வருகின்ற நல்லவற்றையும் ஏற்றுக்கொண்டால் நாம் மேன்மை மிகுந்தவர்களாக மாற முடியும்.